பொதுவாக கொரோனாவுக்கு அப்புறமாவே பார்த்தீங்க அப்படின்னா முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள் மத்தியில் ஒரு அதிக ஆர்வத்தை தூண்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வகையில் பெண் குழந்தைகளுக்கான 5 செல்ஃபு திட்டங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அரசின் கீழ் செயல்படுற நிறுவனங்களே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் சேமிப்பு திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேங்க் எஃப்டிஸோட வட்டி விகிதமும் அதிகமாக கிடைக்குது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா 5 லட்சத்தோட சேமிப்பு திட்டங்களே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற 5 திட்டங்களில் முதல் திட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. இது வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். 2015 ஸ்டார்ட் பண்ண இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளோட எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டதுன்னே சொல்லலாம். இது குழந்தைகளுக்கு கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம் அப்படின்றதுக்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமாக பார்க்கப்படுது. 2வது சுகன்யா சமரிதி யோஜனா. ஸோ இது வந்து கல்வி ப்ளஸ் அவங்களோட திருமணம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மாதம் நீங்கள் 250 ரூபாயிலிருந்து 1.5 லாக் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதிர்வு வயது அப்படிங்கிறது 21 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த திட்டத்தில் 18 வயசுக்கு மேலே அந்த பெண் குழந்தைக்கு வந்து திருமணம் நடந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த திட்டம் வந்து முதிர்வு அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தற்போதைய நிலவரப்படி 7.6% வந்து கொடுக்கப்படுது. இந்த திட்டத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க பெண் குழந்தைகளோட கல்வி காலத்தில் வந்து பகுதி தொகையை வந்து அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் வந்து 50% தொகையை வந்து பெற முடியும். அதே மாதிரி ஆஃப்டர் ஃபுல் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட திருமணத்தப்போ நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ அவங்களோட கல்விக்காக ஒரு கணிசமான நிதியை பெற முடியும், திருமணத்துக்காகவும் பெற முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இது வந்து பரிசலையும் இந்த திட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க இருக்கிற திட்டம் CBSE உதான் திட்டம். மத்திய அரசின் உயர் தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் மாணவிகளுக்கு உதவும் வகையில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம்தான் இது. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சுட்ருக்க ஏழை எளிய மாணவிகளுக்கு உதவும் வகையில் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா IIT NIT இந்த மாதிரி காலேஜஸில் இன்றைக்கும் ஏழை மக்கள் வந்து சீட் கிடைக்குமா, அங்கே வந்து நம்ம எப்படி போய் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த கனவை வந்து நனவாக்குறதுக்கு இந்த CBSE உதான் திட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உதவி செய்யுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு நல்லா படிக்கிற ஒரு பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா LIC கன்யாதான் பாலிசி. ஸோ இந்த பாலிசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு நிதி ரீதியான ஒரு பாதுகாப்பு வழங்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து இந்த திட்டத்தோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 25 ஆண்டுகள் தான். ஸோ இந்த பாலிசி எடுத்து குறைஞ்சபட்சம் 3 வருஷத்துக்காவது நீங்கள் வந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டியிருக்கும். அதே மாதிரி கடைசி 3 ஆண்டுகளுக்கு வந்து ப்ரீமியம் செலுத்த வேண்டி இருக்காது. அதே மாதிரி இந்த பாலிசியை நீங்கள் 1 வயசு குழந்தைக்கு கூட எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட். இந்த பாலிசியில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 லட்சம் ரூபாய் வந்து காப்பீடு செஞ்சுக்க முடியும். அதிகபட்சமாக உங்களுக்கு காப்பீடு நிர்ணயம் செய்யப்படல. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ப்ரீமியம் பே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு காப்பீடு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாலிசி காலம் வந்து உங்களோட குழந்தையோட வயதுக்கு ஏற்ப வந்து இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டத்தில் ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உன்னோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சில பாலிசிகளில் ஆரம்பத்தில் வந்து நம்ம என்ன ப்ரீமியம் செலுத்துகிறோமோ அதே ப்ரீமியம் தான் கடைசி வரைக்கும் செலுத்த வேண்டியிருக்கும். பட் இந்த கன்யாதான் திட்டத்தில் வந்து அப்படி கிடையாது. நம்ம கையில் அதிகமான தொகை இருக்குது அப்படின்னா நம்ம அதிகமாக கூட பே பண்ணிக்க முடியும். இன்கேஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிக்கலாம். இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா முதிர்வு தொகை ஓரளவுக்கு நம்ம பெரிய அளவில் வந்து இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நந்தா தேவி கன்யா யோஜனா. ஸோ இது வந்து உத்தரகாண்ட் அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். ஸோ இது வந்து மற்ற மாநிலங்களில் கிடைக்குமா அப்படின்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.